இந்த காஞ்சி சங்கர மடத்தோட வரலாறு என்ன, இது ஆரம்பிச்சது யாரு? நான் பாகேஸ்ரீ, திருவேன்றத்திலிருந்து வந்திருக்கேன். பசுக்கள் வேக்காடில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஃபேன் போட்டு பராமரிக்கிற அந்த தாய் உள்ளத்தை பார்க்க முடிஞ்சது. மடத்தில் பிரமாதமான அறுசுவை உணவு வழங்கப்படுது. அங்கே தினமும் சாப்பாடு போடுறாங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை வேலைக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அர்ச்சகராகவும் கோயில் குருக்களாகவும் மாறணும்னா அங்கே பயிற்சி தராங்க. அது எப்படி தராங்க, யார் யாருக்கெல்லாம் தராங்கன்னு தெரியுமா? பார்க்க அழகான தஞ்சாவூர் கோயில் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது கோயில் இல்லை. அப்படின்னா இது என்ன? இன்டர்நேஷ்னல் தரத்தில் நடக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூலில் உங்கள் பசங்க ஃப்ரீயாக படிக்கணுமா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உலக புகழ்பெற்ற காஞ்சி மடம், காஞ்சி சங்கர மடம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதோட இந்த சங்கர மடத்தோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கோயில்களை பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறதால தான் ஆயிரம் கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்களோட தலைநகராக இந்த காஞ்சிபுரம் இருந்திருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் பிறக்கிறவங்களோ இறக்குறவங்களோ மறுபிறப்பு இல்லாமல் கைலாசமோ வைகுந்தமோ போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. உயரமாக ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள், இதுதான் காஞ்சி மடம். இந்த காஞ்சி மடத்துக்கு எதிரிலேயே பெரியார் சிலையை வச்சு, கடவுள் இல்லை, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி அப்படின்னு அவரோட வாசகங்களை பொறிச்சு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. பாரத தேசம் ஃபுல்லாக சுற்றி வந்த ஆதிசங்கரர் கடைசியாக காஞ்சிபுரம் வந்து இங்கே மடத்தை துவங்கி இந்த மடத்திலே அவர் தங்கிட்டாராம். இந்த காஞ்சி மடத்தோட முதல் அதிபதியும் ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரர் கிமு 482 வருஷம் இந்த மடத்தை துவக்கியிருக்காரு. அப்படின்னா இந்த மடம் உருவாகி 2505 வருஷம் ஆகுது. எவ்வளோ பழமையான மடம் பார்த்தீங்களா? இங்கே முதல் மடாதிபதியாக இருந்தவர் ஆதிசங்கரர். இப்போ இருக்கிறவர் 70வது மடாதிபதி. அவரோட பேர் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த சங்கர மடத்தோட 68வது மடாதிபதியாக இருந்தவர் தான் உலக புகழ்பெற்ற மகா பெரியவா. மகா பெரியவருக்கு அடுத்ததாக 69வது மடாதிபதியாக இருந்தவர் தான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். சரி வாங்க இப்போது காஞ்சி மடத்துக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். மடத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே தாழ்வாரத்தில் ரொம்ப பழமையான பாரம்பரியமான ஓவியங்களை பார்க்க முடியுது. இந்த காஞ்சி மடம் எப்போ துவக்கப்பட்டது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 17-18ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் காஞ்சிபுரத்தை அபகரித்து அங்கே இருக்கிற மடங்கள் கோயில்களையெல்லாம் செதைச்சி உள்ளே இருக்கிற தங்க வைர நகைகள் சிலைகளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அந்த டைமில், அதாவது 18ஆம் நூற்றாண்டில், இந்த காஞ்சி மடம் கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தான் இந்த காஞ்சி மடாதிபதி ஊழியர்கள்லாம் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்கிருந்தே பணிகளை மறுபடியும் துவங்கியிருக்காங்க. இப்போ நம்ம காஞ்சி மடத்துக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே இருக்கிற மைய பகுதி இது. உள்ளே ரொம்ப பழமையான மரங்களெல்லாம் பார்க்க முடியுது. ஆதிசங்கரர் மகா பெரியவர் மட்டும் இல்லை, இன்னும் பல ஏராளமான ஆன்மீக பெரியோர்கள் இங்கே தங்கியிருந்து மக்கள் சேவையையும் மகேசன் சேவையையும் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல நான் போய் நிற்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுனேன். இந்த மடத்தை உருவாக்கின ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுக்க பயணித்து நம்ம ஆன்மீகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினவர் அப்படின்னா இந்த மடத்தோட 68வது மடாதிபதியாக இருந்த மகா பெரியவர் திரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவரோட காலத்தில் உச்சத்தை எட்டியிருந்த கடவுள் மறுப்பு பிரச்சாரங்களையும் அதனால் ஏற்படுற விளைவுகளையும் எதிர்த்து போராடி நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்து மக்கள் மத்தியில் ஆன்மீக நம்பிக்கைகளை சீர்குலையாமல் பார்த்துக்கிட்டாரு. இந்த மடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மகா பெரியவரோட தத்ரூபமான சிலை இது. மகா பெரியவரோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸு, அவரோட அபூர்வமான ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கு நடந்தே போய் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறது, பள்ளிக்கூடம் கட்டித்தர்றதுன்னு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு மகா பெரியவர். அதோட ஒரு சிறந்த ஆன்மீக குருவாக விளங்கி நிறைய பக்தர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. பக்தர்கள் தங்கிட்ட வந்து வைக்கிற நியாயமான முக்கியமான வேண்டுதல்களை தன்னோட ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி நிறைவேற்றி வரான்.
ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் தன்னை நாடி வர எல்லாருக்குமே அருளாசி புரிஞ்சவர் மகா பெரியவர். அதனால் நிறைய குடும்பத்தார் மகா பெரியவரை ஒரு சாமியாகவே வணங்கி வர்றத பார்க்க முடியுது. 99 வயசு வரையும் வாழ்ந்து வந்த மகா பெரியவருக்கு மகாத்மா காந்தி, நேபாள மன்னர் எம்ஜிஆர், தலாயிலாமா, கண்ணதாசன், இளையராஜா, திருபாய் அம்பானி, சிவாஜி கணேசன், அமிதாப் பச்சன், டாடா பிர்லான்னு ஏராளமான விஐபி பக்தர்களும் இருந்தாங்க. மகா பெரியவரோட ஆன்மீக சொற்பொழிவுகளெல்லாம் தெய்வத்தின் குரல் அப்படின்ற பேரில் புத்தகங்களாக வெளிவந்திருக்கு. கடந்த 1994 மகா பெரியவர் மறைந்தார். அவரோட உடலை இந்த மடத்திலேயே அடக்கம் பண்ணி பிருந்தாவனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மகா பெரியவரோட இந்த சமாதியை தினமும் ஏராளமானோர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அனுதினமும் இங்கே பூஜைகள் ஆராதனைகள் நடக்குது. மகா பெரியவர் சமாதிக்கு பக்கத்திலேயே அவருக்கு அடுத்து மடாதிபதியாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் அடக்கம் பண்ணி அவருக்கும் அங்கே சமாதி அமைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இந்த லைன் எதுக்குன்னா தீர்த்தம் வாங்கிறதுக்காக. இந்த தீர்த்தம் எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரில, தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கி பருகும்போது அந்த ஃபீல் கிடைக்குது. உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்புறம் இந்த மடம் முழுக்க அந்தனர்கள் அங்கங்கே குரூப் குரூப்பாக உட்காந்து மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. Thank you.
நாங்கள் போயிருந்தப்போ இசை கச்சேரி கூட நடந்தது. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்துனே இருக்குமா? இங்கே தினமும் இந்த மடத்தில் மதிய நேரத்தில் அறுசுவை உணவு வழங்கப்படுது பக்தர்களுக்கு. எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் வயிறார சாப்பாடு போடுறாங்க. எப்பயாவது திடீர்னு கூட்டம் அதிகமாக வந்துட்டால் சாப்பாடு பத்தலைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு வேக வேகமாக சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு பரிமாறுறாங்களாம். காஞ்சி மடத்தில் அன்னதானம் சாப்பிட்ற பாக்கியம் எனக்கும் கிடச்சிது. காஞ்சி மடத்து அன்னதானம் ரொம்ப சுத்தமாக சுவையாக அருமையாக இருக்குது. காஞ்சி மடம் சார்பில் காஞ்சிபுரத்தில் ஏராளமான கோசாலைகள் இருக்குது. இங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான பசுக்களுக்கு வேளா வேலைக்கு உணவு கொடுத்து பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் பசுக்களுக்கு வேக்காடாக இருக்குன்றதுக்காக அங்கங்கே ஃபேன் போட்டு விட்டுருக்காங்க. காஞ்சி மடத்தில் வாழ்கிற பசுக்கள் புண்ணியம் பண்ணவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோமாதாங்கள்லாம் இங்கே சொகுசாக இருக்காங்க. மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிற நாசரத் பேட்டையில் இந்த சங்கர மடம் சார்பாக இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தப்பட்டு வருது. அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு தங்கிறதுக்கு சாப்பிட்றதுன்னு எதுக்குமே காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அதோடு அங்கே ராமாயணம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் கூட சொல்லித்தருவாங்க. அந்த ஸ்கூலில் உங்கள் பசங்களை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மடம் சார்பில் காஞ்சிபுரத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, காஞ்சி சங்கர மடத்துக்கு சொந்தமான பள்ளிகள் மருத்துவமனைகள்லாம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க மடத்துக்கு? நான் பாகேஸ்ரீ, ட்ரிவாண்டத்துலேருந்து வந்திருக்கேன். காஞ்சி காமக்கோடி பீடம் வந்து சமீபத்தில் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது. இங்கே வந்ததுலேருந்தே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து தெரிய வந்தது. இங்கே இருந்த ஒரு மடம், இங்கே இருக்கிற சாநித்தியம், இங்கே இருக்கிற காஞ்சி காமக்கோடியோட சமாதியிலேருந்து எல்லாமே எனக்கு நல்ல இது வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சேவை செய்கிறவங்களும் வந்து இங்கே சமாதிக்கும் இந்த கோவிலுக்கும் வந்து நல்லா ஒத்துழைச்சி இதை நல்லா இது பண்ணுறாங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து இந்த கோவிலை வந்து நல்லா மஸ்ட் விசிட் பண்ணணும், அந்த சமாதியும் வந்து விசிட் பண்ணுங்க. எஸ் டிஸ்பிள் அவர் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து டிகிரி ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். என்ன டிகிரி? நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டேன். ஓ சரி சார். அங்கே திருவனந்தபுரத்தில்? திருவனந்தபுரத்தில். நீங்கள் தமிழ் தானா மலையாளமா? தமிழ் தான். தமிழ் தான். தமிழ் தான். அங்கே போய் படிச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மகா பெரியவா சரணம், குருநாதர் பாதத்திற்கு சரணம். நாங்கள் இங்கே ரெண்டாவது தடவை வரோம். இங்கே வந்தால் நம்மளுடைய மன நிறைவுங்கிறது சொல்ல முடியாது, வார்த்தையினால் நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளுக்கு எவ்வளவோ மனசில் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோவிலில் கால் எடுத்து வச்சு பார்த்தா அவரோட அனுகிரகமும் ஆசையும் இந்த இதில் ஒவ்வொரு தூண்லேயும் இருக்குது, ஒவ்வொரு கல்லுலேயும் இருக்குது. அது அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் தெரியும். அந்த ஆதிசங்கரர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, மகாபெரிவா பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஜெயேந்திர சரஸ்வத சுவாமிகள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த தியான மண்டபமும் சரி, இங்கே இருக்கிற கோஷாலைக்கு கூட, கோஷாலையில் உள்ள பசுவுக்கு கூட அந்த ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரங்கிற நாம ஒழிக்கிறது போல தான் நம்மளுக்கு தோணின்னு இருக்கும். அந்த இதை எல்லாரும் வந்து அனுபவிக்கணும். மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். இந்த மாதிரி பெரிய சித்தர்கள் மகாபெரிவா மாதிரிலாம் அதுக்கு அவளுக்கு வந்து யமலோக பிராப்தி கிடையாது. அவள் எங்கே நினைக்கிறாளோ அங்கே அவளோட உயிரை விடுறதுனால அந்த இடம் ஜீவசமாதியாக அமையிறது. அதுக்கு நீங்கள் வலம் வச்சு அதை கும்பிட்டு வரும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களோட கிரகச்சார கோளாறுகள் அப்படி இருக்கக்கூடிய என்ன விஷயங்களாக இருக்குது, என்ன உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு நல்லது கிடைக்கும்ங்கிறது என்னோடய அபிப்பிராயம். இந்த மடத்தில் போதுமான இடம் இல்லைன்றதால
பக்கத்தில் சில இடங்களில் இந்த மடத்தோட மற்ற பாகங்கள் இயங்கி வருது. அப்படி ஒரு பகுதி தான் ஓரிக்கை. அங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவில் இந்த சங்கர மடம் சார்பில் வேத பாடசாலையும் பிரம்மாண்டமான கோசாலையும் மகா பெரியவருக்கு ரொம்ப அழகான மணிமண்டபமும் கட்டப்பட்டிருக்கு. சங்கர மடத்தோட அழகான குளம் இது. மகா பெரியவரோட மணிமண்டபம் இது. தஞ்சாவூரில் சோழர்களால் கட்டப்பட்டுள்ள தாராசுரம் சிவன் கோயில் மாதிரியே இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க கற்களாலேயே ரொம்ப பிரமாதமாக அழகாக பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க மகா பெரியவரோட இந்த மணிமண்டபத்தை. தஞ்சாவூர் கோயில் இருக்கிற மாதிரியே இங்கே பெரிய நந்தியையும் அமைச்சிருக்காங்க. இந்த மணிமண்டபத்தில் குருகுலமும் நடக்குது, அதாவது வேத பாடசாலை. கோயில்களில் குருக்களாகவோ பூசாரியாகவோ ஆகணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் இந்த குருகுலத்தில் சேர்ந்து இலவசமாக வேதங்களையும் மந்திரங்களையும் கற்றுக்கலாம். நம்ம நாட்டோட பாரம்பரிய கலாச்சாரமும் அவங்களுக்கு போதிக்கப்படுது. மாணவர்களை இலவசமாக தங்க வச்சு மூணு வேளை இலவச உணவு கொடுத்து அவங்களுக்கு வேத பாடங்கள் சொல்லித்தராங்க. குறைஞ்சபட்சம் 7 வருஷம் இங்கே தங்கி படிக்கணுமா. எல்லாம் டாக்டரோ இன்ஜினியரோ ஐ அமெரிக்கா ஐரோப்பான்னு போகலான்னு தான் ஆசைப்படுறாங்களே தவிர இங்கே வந்து வேதம் கற்றுக்க மாணவர்கள் ஆசைப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர் என்கிட்ட வருத்தமாக சொன்னார். நம்ம நாட்டோட பாரம்பரியமான குருகுல கல்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காஞ்சி மடத்தில் நேரடியாக பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதே மாதிரி இந்த மணிமண்டபத்துக்கு பக்கத்துலேயும் சங்கர மடம் பிரம்மாண்டமான கோசாலையை நடத்திட்டு வருது. இங்கே 200க்கும் மேற்பட்ட பசுக்கள் சொகுசாக பராமரிக்கப்படுகின்றன. சுத்தமான தண்ணி, நல்ல சத்தான தீவனம், வேக்காடை போக்குறதுக்கு ஃபேன், சாணத்தை அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பணியாட்கள் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக இயங்கி வருது காஞ்சி மடத்து கோசாலைகள். இந்த பசுக்களுக்காக பக்கத்தில் இருக்கிற நிலங்களில் தீவன பயிர்கள் பயிரிடப்படுது. இதெல்லாம் இந்த பசுக்களுக்காக இங்கே வாங்கி வரப்பட்டிருக்கிற வைக்கோல். கோசாலை பசுக்கள்லேருந்து கிடைக்கிற பால் மடம் மற்றும் மடத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயங்களோட தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதே மாதிரி இந்த கோசாலையிலிருந்து கிடைக்கிற பாலில் தயாரிக்கப்படுற மோர் இங்கே வர பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுது.